Hello friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மில்லட்ஸ் கஞ்சியை நம்ம பார்ப்போம். இந்த கஞ்சி வந்து ரொம்ப ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப லைட்டாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடானதும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நான் கொஞ்சமாக கடுகு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து போட்டுக்கிறேன். நான் இதில் வந்து குதிரைவாளி, வரகு, திணை, சாமை, ராகி இதெல்லாம் சேர்த்து தாங்க இந்த கஞ்சி செய்ய போகிறேன். ஸோ உளுந்து போட்டதும் அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை போட்டுக்கிறேன். இந்த பருப்பெல்லாம் நல்லா குக்காகி மசிஞ்சு வரும்போது கஞ்சிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால தான் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு போடுறோம். அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ரொம்ப குளிர்ச்சி தரும் இந்த கஞ்சிக்கு. இது நான் வந்து ஒரு சின்ன கிளாஸ் அரிசிக்கு இந்த அளவு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் வந்து கம்பு, வெள்ளைச்சோளம், சிவப்பு சோளம் இதெல்லாம் மட்டும் ஆட் பண்ணலைங்க. அதை தவிர்த்து 5 மில்லட்ஸ் வகையை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். வதங்கிட்ட அப்புறம் நான் ஒரு 7 கிளாஸ் சின்ன கிளாஸ் அளவு தண்ணியை ஊற்ற போகிறேன். அதே கிளாஸ் அளவில் தான் நம்ம 1 கிளாஸ் அரிசியை எடுக்க போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி வந்து இந்த மில்லட்ஸ், குதிரைவாளி, வரகு, திணை, சாமை, ராகி எல்லாமே எண்ணெய் ஊற்றாமல் வடசட்டியில் நல்லா சும்மா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து ஆற வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து என்டையராக இந்த மில்லட்ஸ் வகையை வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வண்டெல்லாம் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து எப்பயுமே யூஸ்வலாக வாங்கிட்டு வந்து எல்லா மில்லட்ஸையும் ஒரே பேனில் போட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதில் நான் 1 கிளாஸ் அளவு மில்லட்ஸ் இப்போ எடுத்துக்கிறேன். இந்த 7 கிளாஸ் தண்ணியே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப லிக்விடாக சாப்பிட்றவங்க இன்னமும் கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் கஞ்சி கெட்டியாக இருந்தால், இந்த கஞ்சி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சண்டேலாம் ஹெவி மீல்ஸ் சாப்பிட்றீங்க, லன்ச்சு அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டொமக் ஃபீலிங்காக கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணணும் அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்னால் நீங்கள் இந்த கஞ்சியை வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் குயிக்காகவும் செஞ்சிடலாம். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு நான் 3 விசில் வர வரைக்கும் குக்கரை மூடி வைக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து இதை 1 தடவை சாப்பிட்டிங்கன்னா அடுத்து இந்த கஞ்சியை தான் நீங்கள் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவீங்க. பாருங்கள், நமக்கு அந்த 7 கிளாஸ் தண்ணியும் கரெக்டாக சரியாக போச்சு. நல்லா இந்த ஸ்டேஜில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ தட் அரிசியும் அந்த பருப்பும் எல்லாமே மசிச்சு ரொம்ப ரிச் ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும் இந்த கஞ்சிக்கு. நல்லா கிளறிட்டுக்கோங்க. நீங்கள் கெட்டியாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து நல்லா ஆற வச்சுட்டு 2 கரண்டி அளவு தயிரை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பும் வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. கொஞ்சம் லிக்விடாக வேணுன்றவங்க கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அதுக்கேற்ற அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வந்து அந்த கஞ்சி ஆறிட்ட அப்புறம் தான் நீங்கள் வந்து கடைசியாக கர்டை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா ஏதாவது ஒரு பொரியலோடையோ இல்லை வடை இல்லை துவையலோடையோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. அன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிறது உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே நல்லா ரிச்சாக இருக்குது. நீங்கள் இதை அப்படியே சாப்பிடும்போது அந்த பருப்பு, அந்த அரிசி எல்லாமே அங்கங்கே கிரன்ச்சியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கர்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நான் இதை வந்து ஒரு சர்விங் பவுலில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணி சமைச்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.